வணக்கம் அன்பு மாணவர்களே, திஸ் இஸ் யுவர் ஆல் அபவுட் இங்கிலீஷ். வெல்கம் பேக் டு த சீரீஸ். இப்போ பீஹாவ், பீஹாவ், BHOVE அல்லது BHOOVE, இரண்டு விதமாக இந்த ஸ்பெல்லிங்கை சொல்லலாம். இந்த பீஹாவ் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னாக்கா, இட் பிஹாவ்ஸ் மீ டு டூ இட் அப்படின்னா, ஐ மீன் டு சே தட் இட் இஸ் ரைட் ஆர் நெசசரி ஃபார் மீ டு டூ சம்திங், டு டூ இட், இது எனக்கு உகந்ததாக இருக்கிறது, இதை நான் செய்து தான் ஆக வேண்டும், இந்த காரியத்தை செய்வது எனக்கு மிகவும் சரியானது அல்லது தேவையானது, இப்படி சொல்கிறத பிஹாவ் அப்படின்ற இந்த வார்த்தையால் குறிக்கலாம். இட் பிஹாவ்ஸ் மீ டு டூ இட் என்று இதை வெர்பாக பயன்படுத்தி சொல்கிறார்கள். உதாரணமாக, இட் வுட் பிஹாவ் யூ டு ஸ்டடி ஹார்ட் அண்ட் ஒர்க் ஃபார் த ஃபியூச்சர் யூ டிசையர் என்று ஒரு வாசகம் இங்கே கொடுக்கப்பட்டிருக்கு. அதாவது, நீ இங்கே படித்து கஷ்டப்பட்டு படித்து வர்றது தான் உன்னுடைய எதிர்காலத்திற்கு, நீ ஆசைப்படுற மாதிரி எதிர்காலத்தை அமைத்துக் கொள்வதற்கு நல்லது, உனக்கு தேவையானது. நீ கஷ்டப்பட்டு படிக்கிறதுங்கிறது தான் உனக்கு நல்லது, எதுக்கு, நீ விரும்புகிற மாதிரி எதிர்காலத்தை அமைத்துக் கொள்வதற்கு. அப்போது பிஹாவ் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஒரு காரியத்தை செய்வது எனக்கு சரியானது அல்லது தேவையானது, எனக்கு அது ஓகே, இட் இஸ் ஆல் ரைட் ஃபார் மீ, இட் இஸ் மேண்டேட்டரி ஃபார் மீ, இட் இஸ் மஸ்ட் ஃபார் மீ, இந்த மாதிரி இருக்கிற விஷயங்களை பிஹாவ் என்கின்ற வினைச்சொல்லை போட்டு பயன்படுத்தலாம். மீண்டும் நாளை வேறு ஒரு பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.